வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சுரேஷ் பாரதியுடைய பணிவான வணக்கங்கள். நான் இந்த காத்திருந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுரேஷ் பாரதி. சார் வந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசர் தயாரிப்பாளர். பேர் வந்து கோவிந்து. கம்பெனி பேர் வந்து அமராவதி கிரியேஷன்ஸ் நிறுவனம் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. நான் ஏற்கனவே வந்து சத்ரியஷ்டி அப்படிங்கிற ஒரு படத்தை நான் வந்து இயக்கிட்டுருக்கேன். படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% படம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 20% தான் பேலன்ஸ் இருக்குது. அது அடுத்த மாதம் ஷூட் போகுது. செப்டம்பர் மாதம் சத்ரியஷ்டி படம் ரிலீஸ் ஆகுது. அதற்கு இடையில் இந்த படத்துடைய பூஜையை நாங்கள் போட்டிருக்கோம். காத்திருந்தியன் திரைப்படம் வந்து ஒரு மற்ற படங்கள் மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா காதலில் வந்து பலவகை உண்டு. நாடக காதல், கள்ள காதல், நல்ல காதல், பார்த்ததும் காதல், பார்க்காத காதல், இப்படி ஏகப்பட்ட காதலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காதல் கதையை தான் நான் இதில் வந்து கதையாகவும் திரைக்கதையாகவும் எழுதியிருக்கிறேன். இந்த படத்துடைய கதையும் திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்தை நான் இயக்குறேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் நடிக்கிறேன். இந்த படத்துடைய ஹீரோ கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையாங்கிறவர் நடிக்கிறாரு. அவர் ஏற்கனவே வந்து சத்ரியஷ்டி படத்தில் என் கூட பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் அந்த படத்துடைய ஹீரோ. நானும் அவரும் ரெண்டாவது படத்தில் நான் இணைக்கிறோம். அடுத்தது இந்த படத்துடைய கதாநாயகியை பற்றி சொல்லணும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஸ்மிதா. அவங்களும் சத்ரியஷ்டி படத்தை வந்து ஹீரோனே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலேயும் சுஸ்மிதா தான் இந்த படத்தை ஹீரோனே பண்ணுறாங்க. நல்ல ஒரு நடிகர், ரெண்டு பேரும் நல்லா நடிக்கக்கூடியவங்க. இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராஜ். அவர் என்னுடைய நீண்டகால நண்பர். அவர் தான் இந்த படத்தை வந்து ஒளிப்பதிவு செய்கிறாங்க. தம்பி விஜய் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அருமையான தம்பி. இந்த படத்தில் வந்து 3 பாடல்கள் வருது. 3 பாடலையும் முத்தான பாடல், ஒரு மெலோடி சாங்கு, ஒரு டூயிட் சாங்கு, ஒரு ஃபேமிலி சாங்கு, இப்படி 3 வகையான குவாலிட்டியில் அவர் வந்து சாங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக சாங் வந்திருக்கு. படத்துடைய அடுத்த கட்ட வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்களில் சத்ரியஷ்டி படம் முடிஞ்ச பிறகு காத்திருந்தியன் படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குது. இது எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், நாமக்கல், காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம், கடலூர் இது மாதிரி கிராமங்களில் வந்து இதோடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்குது. தொடர்ந்து இந்த படப்பிடிப்பு நடக்கும். விரைவில் இந்த படம் வெளியாகும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் வந்து கோவிந்து. இந்த படத்துடைய தயாரிப்பாளர். ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் அதிகமாக வராது, அதனால் நான் அவருக்கு பேர் நான் பேசுகிறேன். அமராவதி கிரியேஷன்ஸ் இந்த கம்பெனியுடைய பேர். சார் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. பேர் கோவிந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர் கே கோபிநாத். என்னுடைய முதல் படம் திரௌபதி. இந்த படத்தில் வில்லனாக அறிமுகமான. அடுத்து 2-3 படங்கள் முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த இயக்குநரை பற்றி சொல்லணும்னா மிஸ்டர் சுரேஷ் பாரதி. அவருடைய சத்ரிஷி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிட்ருக்கேன். அவர் வந்து ஒரு பல்கலை திறமசாலின்னு சொல்லலாம். கவிஞர், பாடலாசிரியர், பாடகர், நடிகர், இயக்குனர், ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு மனிதர். இந்த படம் காத்திருந்தன் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். பட் என்ன கதாபாத்திரம்னு சொல்ல வேணான்ட்டாங்க. என்ன அப்படின்னா நான் கமிட் ஆகிற எல்லா படங்களையும் வந்து ஒரு வில்லத்தனமான கதாபாத்திரம் தான் கிடைக்குது. பட் அவர் என்னை நம்பி இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. இந்த படம் இயக்குனர் சொல்லியிருப்பார், காதல்ன்ற பேரில் நிறைய படங்கள் வந்திருக்கலாம். இருக்கிற காதல், இல்லாத காதல், பொய் காதல், கள்ள காதல், நாடக காதல், சினிமா காதல். பட் இந்த காதல் ஒரு முற்றிலும் மாறுபட்ட காதல் கதை. ரொம்ப சுவாரஸ்யமான கதை சொல்லும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு எந்த ரோலாவது கொடுங்க நான் நடிக்கிறேன்ற அளவுக்கு ஒரு கதை, திரைக்கதை அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து நாங்கள் சொல்கிற இதே வார்த்தைகளை கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்களும் உணர்வீங்க. இந்த படம் கூடிய விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பமாகி இருக்கிறது. உங்களது மேலான ஆதரவுடன் படப்பிடிப்பு தொடங்கட்டும். உங்கள் வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோடய பெயர் இளையா. இன்றைக்கி நம்ம வந்து காத்திருந்தின் படத்தோட பூஜையில் இருக்கோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுரேஷ் பாரதி சார். அவர் சத்ரியஷின்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த படத்தையும் நான் தான் ஹீரோ பண்ணுறேன். அந்த படம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அது முடித்த உடனே அடுத்த இந்த படம் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சத்ரியஷி படம் வந்துட்டு நானும் அவரும் சேர்ந்து பண்ணும்போது டைரக்டர் சார் வந்துட்டு என்னை ரொம்ப பிடிச்சி போய், சார் நீங்களும் இந்த அடுத்த படம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இந்த படம் சேர்ந்து கமிட் ஆகி பண்ணிகிட்ருக்கோம். சத்ரிஷி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதை தொடர்ந்து காத்திருந்தேன். அதுக்கு இதுக்கு ரொம்ப நிறைய வித்தியாசம். அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானரு. ஸோ இந்த படம் இன்னும் சிறப்பாக வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காதலை பற்றின ஒரு படம். அந்த இன்விடேஷன்லேயே போட்டிருப்பாங்க, இது கல்லூரி காதலில் டேஷ் காதல் அப்படின்னு. ஸோ அதனால் அது ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா வந்திருக்கு, கதை நல்லா வந்திருக்கு. விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறோம். இந்த படத்தில் முத்துராஜ் சார் வந்துட்டு கேமரா பண்ணுறாரு, விஜய் சார் வந்துட்டு மியூசிக் பண்ணுறாரு, சுரேஷ் பாரதி சார் டைரக்ட் பண்ணுறாரு, நான் நடிக்கிறேன். என்னோட நேம் இளையா. எனக்கு பேரை வந்து சுஷ்மிதா பண்ணுறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர், நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த படத்தில். இன்றைக்கி பூஜை சிறப்பாக முடிஞ்சுது. உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு உங்களை மாதிரி மீடியா பீப்புள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.
வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் ஆக்டர் வைஷு. நான் வந்து சத்ரஸ்ரீ படத்தில் வந்து சுரேஷ் பாரதி சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதை அப்படியே தொடர்ந்து இந்த படத்தில் காத்திரு படத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கொடுத்த இந்த டீம் குழுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சுரேஷ் பாரதி சாருக்கு ரொம்ப நன்றி இந்த இப்படி ஒரு படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே வேண்டிக்கிறேன். வணக்கம், என் பேர் காயத்ரி. இன்றைக்கி காத்து இந்த பட பூஜையில் இருக்கும். இந்த கடத்தில் என்னோட மெயின் கேரக்டர் கொடுத்த இயக்குனர் சுரேஷ் பாரதிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய், முத்துராஜ். காத்திருந்தேன் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக நான் ஒர்க் பண்ண போகிறேன். நண்பர் சுரேஷ் பாரதி என்னுடைய நண்பர். அவர் வந்து காத்திருந்த இந்த படத்தினுடைய இயக்குனராக பணிபுரிகிறாரு. அமராவதி கிரியேஷன்ஸ் கோவிந்த் வந்து தயாரிக்கிறாரு. இது ஒரு டிஃப்ரெண்டான லவ் சப்ஜெக்ட். இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. அதுபோல் ஒரு டிஃப்ரெண்டான லவ் இது. இது ரொம்ப சிறப்பாக இதில் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், என்னோட நேம் சுஷ்மிதா. டேரக்டர் சுரேஷ் பாரதி சார் டேரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு மூவியில் நான் சத்ரஸ்ரீயில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அண்டு அவரோட செகண்ட் ஃபிலிம் காத்திருந்தேன், அதில் நான் வந்து ஹீரோயினாக பண்ணுறேன். இளையா வந்து ஹீரோவாக பண்ணுறாரு. அமராவதி கிரியேஷன்ஸில் கோவிந்த் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த மூவி. காத்திருந்தேன் இது ஒரு லவ் ஸ்டோரி. நிறைய லவ் ஸ்டோரிஸ் நம்ம மூவிஸில் பார்த்துருக்கோம், பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. இந்த சான்ஸ் கொடுத்த சுரேஷ் பாரதி சாருக்கும் கோவிந்த் சாருக்கும் என்னோடய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.